ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற எலமெண்ட் நியான். நியான் அப்படின்னா அதோட சிம்பிள் வந்து NE. ஓகே, நேம் வந்து நியான் ஆட்டம், நியான் அணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து 10, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து 10. அடுத்தது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இயற்பியல் பண்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், மெல்டிங் பாயிண்ட், உருகு நிலை எவ்வளோ அப்படின்னா -248.6 டிகிரி செல்சியஸ். அடுத்தது பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னா கொதிநிலை, அது வந்து -246 டிகிரி செல்சியஸ். கலர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கும். ஓடர் அப்படின்னா ஸ்மெல், இதுக்கு எந்த ஸ்மெல்லும் கிடையாது, அதனால இது ஓடர்லெஸ். அடுத்தது யூசஸ் ஆஃப் நியான். நியானோட பயன்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் யூஸ்ட் இன் வேக்கம் டியூப், ஹை வோல்டேஜ் இண்டிகேட்டர், லைட்னிங் இண்டிகேட்டர்ஸ், வேவ் மீட்டர் டியூப்ஸ், டெலிவிஷன் டியூப் அண்ட் ஹீலியம் நியான் லேசர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேக்கம் டியூப். வேக்கம் டியூப் அப்படின்னா வெற்றிட குழாய்களில் வந்து நியானை யூஸ் பண்றோம். அடுத்தது ஹை வோல்டேஜ் இண்டிகேட்டர். ஹை வோல்டேஜ் இண்டிகேட்டர் அப்படின்னா உயர் மின்னழுத்த குறிகாட்டிகள், அதுல வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்தது லைட்னிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா மின்னல் வர்றதை கண்டுபிடிக்கக்கூடியது, அதுதான் மின்னல் குறிகாட்டி. ஓகேயா, அடுத்தது வேவ் மீட்டர் டியூப்ஸ், அலை மீட்டர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துறோம். அடுத்தது டெலிவிஷன் டியூப்லயும் ஹீலியம் நியான் லேசர்லயும் இதை யூஸ் பண்றாங்க. அடுத்தது இட் இஸ் யூஸ் இன் கிளினிக்கல் செட்டிங் ஆஸ் அ டயக்னோஸ்டிக் ட்ரேசர் கேஸ் இன் கேஸ் அனலைசர் ஃபார் லங் டிஃபியூஷன் டெஸ்ட். ஸோ லங் டிஃபியூஷன் டெஸ்ட் அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ அப்சர்வ் பண்ணி டெலிவர் பண்றோம் அப்படிங்கறத டெஸ்ட் பண்றது லங் டிஃபியூஷன் டெஸ்ட். ஓகே, அதுல கேஸ் அனலைசரா இந்த நியான் கேஸ் தான் யூஸ் பண்றாங்க. அடுத்தது நியான் வந்து என்னது, இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் வந்து நியான் வந்து இருக்கு. அடுத்தது நியான் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் அட்வர்டைசிங் சயின்ஸ். அட்வர்டைசிங் சயின்ஸ் அப்படின்னா விளம்பரங்கள் யூஸ் பண்றாங்கல்ல, அதுல வந்து இந்த நியான் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, விளம்பர பலகைகள் அதுலலாம். அடுத்தது இட் இஸ் யூஸ்ட் டு மேக் ஹை வோல்டேஜ் இண்டிகேட்டர். ஹை வோல்டேஜ் இண்டிகேட்டர் அப்படின்னா உயர் மின்னழுத்த குறிகாட்டிகள்ல பயன்படுது. அடுத்து லிக்விட் நியான் இஸ் யூஸ்ட் அஸ் கிரையோஜெனிக் ரெஃப்ரிஜரண்ட். கிரையோஜெனிக் ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்னா குறைந்த டெம்பரேச்சர் சொல்லுவோம்ல, அந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ்லயும் வந்து இதை தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ.